நம்மள நிறைய பேர் வந்து கற்றாழையை வந்து பார்த்துட்டு ரோட்டில் பார்ப்போம், அப்புறம் நம்ம தோட்டத்தில் எல்லாம் பார்ப்போம். அதை பார்த்துட்டு நம்ம கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருப்போம். கற்றாழையில் விட்டமின்ஸு, மினரல்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் செயல்படுது. நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, கற்றாழையோட அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பல்ப்பு எடுத்துருக்குறேன். பச்சை மிளகாய் ஒரு அரை பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன், அதில் பாதி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பச்சை கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஆலோவேரா சீவி நல்ல தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பல்ப்பு, பச்சை மிளகாய், பச்சை கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து கற்றாழை அப்படின்ட்டு அது ஒரு நீர் மோர் மாதிரி இதை குடிக்கணும். ரொம்ப திக்காக குடிக்க வேண்டாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூளையும் நான் அந்த அரைச்ச விழுது கூட சேர்த்துட்டேன். ஒரு கப்பு தண்ணி எடுத்திங்கன்னா, அதாவது ஒரு கப்பு ஆர் ஒரு டம்ளர் வாட்டர் எடுத்துட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு அந்த அரைச்ச விழுதை சேர்த்திட்டு கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியோட மோர் உங்கள் வீட்டில் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு டம்ளர் தண்ணியோட ரெண்டு ஸ்பூன் கர்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக குடிக்க வேண்டாம். இது கொஞ்சம் நல்ல டைல்யூட்டடாக நீர்மோர் மாதிரி குடிக்கணும். இதை கற்றாழை நீர்மோர் அப்படின்னு தான் சொல்லலாம். இது வந்து விட்டமின் ஏ, சி எல்லாமே இருக்குது இதில். இந்த வெயில் காலத்தில் இந்த கற்றாழை மோர் வந்து குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. கற்றாழை ரொம்ப போட வேண்டாம், ஏன்னா டிசென்ட்ரி ஆயிரும். ஸோ கம்மியாக கற்றாழை எடுத்து இதை குடிச்சிக்கலாம் நம்ம.